வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 அக்டோபர் 6 ரெண்டாவது ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து மூணு பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து இசைவாணி, இன்னொன்று வந்து ஸ்ருதி, மூணாவது வந்து ஐக்கி பெர்ரி. இதில் மூணு பேரில் வந்து ஸ்ருதி தான் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அழவே கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இசைவாணி சொல்கிறாங்க, உனக்கு அழணும்னு நினச்சா அழு, நம்மளை ஒதுக்குறாங்கன்னா நம்மளை செதுக்குறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை வந்து கலரை வச்சு ஒதுக்குவாங்க, நம்ம என் கலரை வச்சு தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை ஒதுக்குறாங்களோ அதுதான் தனியாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இசைவாணி. ஆமாம், அதுதான் ட்ரூ அப்படிங்கிறாங்க ஐக்கி பெர்ரி. எல்லாம் நன்மைக்கே, எனக்கு இந்த கஷ்டம்லாம் வரலன்னா இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸோ இவங்க மூணு பேருமே, ஐக்கி பெர்ரி, இசைவாணி, இவங்க ஸ்ருதி, மூணு பேருமே ஒற்றுமையாக இருக்காங்க, ஒன்றா இருந்து பேசுகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது இதில். ஏன்னா பொதுவாக வந்து அந்த கலரை வச்சு ஒதுக்குறது பல விஷயங்கள் இருக்குல்ல, அந்த அதுதான் ரேசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறவெறி, இனவெறி. ஸோ அதுக்கு எதிராக இவங்களுடைய குரல் இருக்குது. பார்ப்போம் இது எப்படி இவங்க கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்தராக இதை பாசிட்டிவாக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி ஒதுக்குனா அதை எப்படி மீறி ஜெயிக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்கெல்லாம் வந்து அந்தந்த ஃபீல்டில் வந்து ஓரளவு பாப்புலராக தான் இருக்காங்க. ஸோ அந்த பாப்புலாரிட்டி மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கிற இந்த பிக் பாஸ் வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறாங்க, இதன் மூலமாக பப்ளிக் சப்போர்ட்டை எப்படி அவங்க வந்து கார்னர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.